ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோ, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட காட்டன் சாரீஸ் எல்லாம். இன்னைக்கு நம்ம ஆவலாக வெயிட் பண்ணுறது, ஏன்னா குரூப்பில் வேறு கேட்டுட்டு நீங்கள் அக்கா போர்த்திஸ் வீடியோ எப்போ தான் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சில்க் சாரி பார்த்துருவோம். சில்க் சாரி வந்து ஒரு எத்தனை 5 பேர் சப்ஸ்கிரைபர் வாங்கினாங்க. 3 சாரி மட்டும் நான் எனக்குன்னு வாங்கினேன். இந்த அட்டைப்பெட்டி அந்த இதுலேருந்து அந்த சைட்லேருந்து போவோம். ஆனால் கடைசியாக தாங்க என் சாரியை காமிப்பேன், நடுவில்லாம் காமிக்க மாட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ போட்டது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கினாங்க. ஆனால் சத்தியமாக இன்ன வரைக்கும் அவங்க பேர், ஏன்னா நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஊருக்கு அதுக்கு இதுக்குன்னு போனனால. நான் இந்த வீடியோவே எடுக்கிறதே பார்த்துக்கோங்க, லேட்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இது சூப்பரான சாரி. இது என்ன சொல்கிறது, அந்த மீனாட்சி பச்சை. ஸோ அது வந்து ஃபோட்டோ போட்ட அடுத்த நிமிஷமே, ஆனால் இது ரேட்டு கூட, பட் நமக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தி வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக வரும். ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் பாருங்க, எப்போவுமே வந்து இவங்க வந்து அடித்து ஒரு ரேட் எழுதுவாங்க 50% விட. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா 40% சாரி இருந்தது. நான் வளாகில் கூட சொல்லியிருப்பேன், அதனால 40 எல்லாம் ரொம்ப ஒதுக்கிட்டேன். 40 எடுக்கலை, ஒரு 2 பேருக்கு மட்டும் 40 எடுத்தேன், எனக்கு ஒன்று 40 எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5,445 ரூபா, பட் நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,600 ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சுங்க. அப்போ இது வந்து 50 விட ரொம்ப கம்மி, 60 கிட்ட போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது உடனே பார்த்த உடனே எடுத்துட்டாங்க. அதுதான் குரூப்பில் வந்து நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ளீஸ் சப்போர்ட். இது வந்து நான் வந்து விற்கிறதுக்காக இல்லை, இது பிஸ்னஸ் குரூப்பும் கிடையாதுங்கிற நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸு வாங்குறீங்களோ அதையே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அங்கே என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த அட்டையில் அந்த நேரம் நம்ம வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. இதோட ப்ரைஸு அவ்வளோதாங்க, 1,600 ரூபா தான். இது எங்கேருந்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரில, சென்னை தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இன்னும் நான் அவங்களுக்கு அவங்களோட அட்ரஸஸ்லாம் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்து போட போகும்போது தான் பார்க்கணும். அடுத்த சாரி இது வந்து அவங்க சென்னை தான். அவங்க மொதல் வேறு 2 சாரி பார்த்தாங்க, அப்புறம் இந்த சாரி பிடிச்ச உடனே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆஃபீஸில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸு. ஸோ நான் சொன்னேன் இது இங்க் ப்ளவுஸ், இங்க் ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து தான் பார்த்தாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக மட்டும் பிரித்து காமிக்கிறேன். ஆனால் இந்த தடவை மெட்டீரியல் ஃபுல்லாமே இந்த மாதிரி சில்கில் தான் இருந்தது. நான் இந்த தடவை அதுதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன், ஒன்று கூட வந்து சில்க் மார்க் கிடையவே கிடையாது சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஞ்சம் கட்டி வாங்கி அப்படி தான் வந்தேன். ஸோ இது வந்து முந்தி வந்து இந்த மாதிரி வந்துடும்ப்பா, பிரிண்டடு ஒரு மாதிரி பெரிய பெரிய பூ போட்டது. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக வந்தது. கீழே என்ன இது வருதோ இது வந்து ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி, ரெகுலராக இல்லாத மாதிரி இருக்கும். எப்பவும் வந்து மயில் இல்லை அன்னம் இந்த மாதிரி தானே வரும், யாழி இந்த மாதிரி இல்லாமல் இதோட டிசைனே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அக்கா இதையே எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்ட்டா போன தடவை தான் அந்த க்ரீன் கலர் வாங்கினேன், மொதல் அவங்க கேட்டது வந்து இன்னொரு க்ரீனு அவங்க ஃபோட்டோவில், பட் அப்புறமா இந்த சாரி அவங்களுக்கு பிடிச்சது அதனால டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. சில நேரங்கள் நான் ப்ரைஸை சொல்லாமல் மறந்துடுவேன், அதை மொதல் சொல்லிடுறேன். இப்படியே எடுத்து வச்சுறேன்னா போன தடவைலாம் அப்படி தான், ஒரு ப்ரைஸ் சொல்லவே இல்லை. இது வந்து 50% டிஸ்கவுண்ட்டு, 5,645 ரூபா இதோட ப்ரைஸு. இதில் அப்படியே 50% டிஸ்கவுண்ட்டு, அப்போ பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 3,000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது இந்த சாரி. நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வாங்கினது தான். இது வந்து ஹரிணி. அவங்க ஹரிணி ஏற்கனவே சாரி வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40%. இது ரொம்ப விரிக்கலைங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்து விடணும். இது வந்து உள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சில்வர் காப்பர் புட்டா, போச்சம்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர், பார்டர் மட்டும் மேலே வந்து பிளெயின் இந்த மாதிரி சில்வர் பார்டர் வந்துடும். க்ரீனு ப்ளவுஸுமே வந்து க்ரீன் தான், நல்ல ஒரு இந்த ரெட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, மிளகாப்பொடி ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, நல்ல ஒரு சில்லி ரெட்டு அந்த மாதிரி கலரு. ஸோ சூப்பராக இருக்குது அவங்களுக்குன்னு மறுபடி கேட்டாங்க, சுஜித்ரா நல்லா இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு. இது சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து 40% தான்ப்பா, இது 50 கிடையாது. அப்படிங்கிறப்போ இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 2,445 ரூபா. இது அப்படியே வந்து ஒரு 40 1,500 ருபீஸ் கிட்ட வந்தது இந்த சாரி. ஓகே, ஸோ ஹரிணியோட சாரியாக அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 10 தடவை இந்த வீடியோ பார்ப்பாங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, என் சாரி வரப்போது நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான், ஃபோட்டோவே யோசிங்களேன், நம்ம ஃபோட்டோ ஏதாவது வரும். இது என்ன சாரி, என் சாரியை லாஸ்ட்டாக தான் காமிப்பேன்னு சொன்னீங்களா? ஆமாம்,
ரெண்டு மூணு சாரீ எடுத்தீங்களா அது மூணையுமே லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த தடவை. என் ஃப்ரெண்ட் அந்த காட்டன் சாரியோட விட்டுட்டான். ஆ, இந்த சாரீ கதையை சொல்கிறேன். இந்த சாரீ என்னென்னா லாஸ்ட் மினிட்டுங்க, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரீயாகவுமே போயிட்டான். ஏன்னா என்கிட்ட ஜிபே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே. அதனால என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டாக அப்புறம் அந்த சேல்ஸ்மேன் அண்ணாக்கிட்ட பேசி, ஆனால் உங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ஜிபேயில் போட்டு தான் இந்த சாரீ எடுத்தோம். லாவெண்டர் அக்கா, அந்த லாவெண்டர் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதுதான் அந்த சாரீ, சூப்பராக இருந்தது. சாரீ நல்லா தான் இருந்தது. லாவெண்டரு பச்சை பார்டரு, பச்சை தான் முந்தி, இது இந்த ராமர் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பச்சை, ரொம்ப அழகான ஒரு கலரு. லாஸ்ட் மினிட்ல அப்புறம் அவங்களுக்கு அந்த இதை வாங்கி அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கும் கொஞ்சம் கட்டணுமே, அதுக்கு வேறு உட்காந்து தான் இருந்தேன், உட்காந்து அப்புறமா வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து பிளெயின் பிளவுஸு. ஓகே, இதோட ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா, சொல்லிடுவோம். இது ஆனால் வந்து கொஞ்சம் கூட 6,145 ரூபா. ஸோ 3,000 ரூபாய்க்கு மேலே போயிடுது இது. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல வாங்கின சாரீ. இதுவுமே சத்தியமாக எனக்கு யார் வாங்கினாங்க, இனிமேல் தான் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும், யார் வாங்கினாங்க, அவங்க பேர் என்ன, எந்த ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இது எல்லாமே சென்னையின்னு தான் நினைக்கிறேன், சென்னை அப்புறம் பெங்களூர். எப்பவும் போல் உமா வந்து ஒரு சாரீ வாங்கிடுவாங்க, பட் இது வந்து நம்ம மதுரை, ஸோ முக்கிலான்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம இங்கே புதூரில் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சாரீ வந்து நான் அம்மாக்காக மொதல் பார்த்தேன். பிரியாட்ட சொன்னேன் இது அம்மாக்காக வாங்கிடுவோம்மா தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க கொஞ்சம் சாரி முந்தியோட எடுத்து. இது வந்து இந்த ஹாஃப் அண்ட் டாப் டிசைன் சொல்லுவோம்ல, மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே வந்து நல்ல ஒரு குங்கும கலர், மேலே வந்து நல்ல பாட்டில் க்ரீன். இந்த காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். பட் பிரியா சொன்னால் இது நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி அம்மாவுக்கு எதுக்கு, அம்மா இந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ கட்டுறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேறு மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தோம். இதுவுமே வந்து இதனால மதுரைனால எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது, முக்கிலா. ஸோ அவங்க தான் எடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 6 something வந்துடும், 5,745 ரூபா. ஸோ 5,800 கிட்ட வந்துடுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த கலர் ப்ளவுஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யார் வாங்கினா, இந்த சாரீ தான் உமா அவங்க வாங்கினது. அவங்களுமே ரெண்டு சாரீ ஆப்ஷன் போனாங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூ வந்து சூப்பராக இருந்தது, டிசைனுமே நல்ல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த இங்க் ப்ளூ வாங்கினோம் பாருங்கள், அந்த மெட்டீரியல் கூட சேர்ந்தது தான். இது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், பட் ஆனால் இது எல்லாமே செமி சில்க்கு தான், இது எதுவுமே பட்டு சாரி கிடையவே கிடையாதுங்க. சில்க் மார்க்குமே சொல்கிறது வந்து ஒரு ஒரு ஜருகைக்குன்னு ஒன்று இருக்கும், உள்ளே இருக்கிற ஜருகை சில்க் மார்க்கா இல்லை வெளியில் இருக்கிற ஜருகை சில்க் மார்க்காங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ, முந்தி வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க், ரொம்ப பிடிச்சவை உங்களுக்கு வேறு அனுப்பணும், இந்த மாதிரி லைட் பிங்க்காக வரும். ஓகேயா, ஸோ இதுதான் அவங்க ஒரு சாரீ எடுத்துருவாங்க. இந்த தடவை வந்து ராஜேஸ்வரி தான், மிஸ்ஸிங் ராஜேஸ்வரி. ஸோ என்னன்னு தெரில, அவங்க இப்போ தான் எடுத்தாங்களா இல்லை அன்றைக்கி குரூப்பில் பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் என்னமோ ரெகுலராக வாங்கிடுவாங்க, எப்படியாவது ஏதோ ஒரு சாரீ வாங்குவாங்க. இது வந்து பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 5,645 ரூபா. இது வந்து 3,000 ரூபா கிட்ட தான் வந்துச்சு. ஸோ அதனால் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து உமா எடுத்தாங்க, இது வந்து பெங்களூர், இவங்கெல்லாம் ரெகுலராக எடுக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம சாரிக்கு வரப்போகிறோம். மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்ததே எடுத்தாச்சு. இது நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கின சாரி. ஆனால் கண்ணு போட்டிங்க பார்த்துக்கோங்க, இதுதான் சொல்லுவானுங்க. இதுவுமே வந்து நான் 40%ல வாங்கினேன். இது வந்து நல்லா பிரிச்சியே காமிக்கிறேன். இது வந்து போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளியில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி முந்தி இந்த பார்டரில் மட்டும்தான் போச்சம்பள்ளி வந்தது. இந்த ஆரஞ்சு கலரு இதானே, எங்ககிட்ட இந்த மாதிரி கலர் இருக்குது, பட் ஆனாலும் பரவாயில்லை என்று எடுத்தோம். இதை பாருங்கள், இது ஃபுல் ஆரஞ்சு, கீழே நல்ல பெரிய போச்சம்பள்ளி பார்டரு, முந்தி வந்து இந்த மாதிரி ஒரு பெப்சி ப்ளூவில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே வந்து இந்த மாதிரி பிளெயின் ப்ளூவில் வரும். ஓகேயா, இது வந்து நமக்கு வந்து 40% டிஸ்கவுண்டில், நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு எடுத்தோம் பாருங்கள் ஒரு ரெட் சாரி, அதே மாதிரி தான் இதுவுமே 40%ல் கிடச்சிது. இதுவுமே 2,445 ரூபா. இது வந்து நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா. ஸோ இதுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அம்மா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த சாரி ஒன்று வாங்கினேன். ஓகே,
நல்லா இருக்கிறதா? கண்டிப்பாக நல்லா இருக்குதா? இதே மாதிரி சாரி வேணும்னு சொல்லி அடுத்தது யாரும் சொல்லாதீங்க. இது ஒரு சாரியா? அடுத்து இங்கே போட்டு வைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோடய சாரி காமிக்கிறேன். இது ஒன்று வந்து ஒரு ரேட் சொல்லவா? முத பார்த்துட்டு இதோட ரேட் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு சாரி வாங்கினேன். இது இந்த விசிறி மடிப்பு. இது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எனக்கு என்னமோ இந்த பார்டர்லெஸ் சாரீ ரெகுலராக டக்குன்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டிட்டு போக போகும்போது எனக்கு பிடிக்கும். அதனால என் பார்டர்லெஸ் சாரீ நிறைய வச்சுருக்கேன். ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு மாதிரி. இந்த கலர் பார்டர்லெஸ்ல என்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு மாதிரி பெப்சி ப்ளூ. இது வந்து அந்த நவாப்பழ கலருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி முந்தி. இது வந்து பிளெயின் ப்ளவுஸு. எனி கெஸ்ஸஸ் ப்ரைஸ்? உடனே சொல்ல வேணாம், என்னோட இன்னொரு சாரியையும் காமிச்சிடுறேன். இது எனி கெஸ்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிய போகும்போது இந்த சாரியோட ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். என்னோட சாரி ஆவலுடன் எதிர்பார்த்த சுசித்ராவின் சாரி. இதுதான் நான் தீபாவளி கட்டலாம், ஏன்னா எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கிடுவோங்க. அதனால தான். ஆனால் இதோட ஃப்ரீயாக அமையலை. இது வேறு ஒரு டிசைனும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளூ கலர் டிசைன் வாங்கினோம்ல உமா அவங்களுக்கு, அவங்க வாங்கின அதே சாரி தான். அப்படியே வந்து சாண்டில் கலர், சாண்டில் வித்து பிங்க். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்கள், இந்த சாரி இந்த சாரின்னு தெரியுதா? டிசைன் கிசைன் எதுவுமே வேறு இல்லை. ஏன்னா ப்ளூ வேணான்னு நான் யோசித்தேன். ப்ளூ கலருமே நான் ஃபஸ்ட்டு ப்ளூ தான் செலக்ட் பண்ணது. அப்புறம் பிரியா சொன்னால் நம்மகிட்ட எந்த சாண்டிலுமே இல்லை, சாண்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சாண்டிலையே எடுத்துரு அப்படின்னு சொன்னால். அதனால நான் சாண்டில் வாங்கினேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால. இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பார்டராக வந்துடுது, கீழே நல்ல பெரிய பார்டர். ஆனால் அந்த பிங்கை தவிர நம்மளுக்கு முந்தியும் கிடைக்க மாட்டேங்குது, பார்டரும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பாருங்க, இது விரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வரங்க இதே மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் தான் வந்து அந்த இங்க் ப்ளூ ஆல்சோ வந்து உங்களுக்கு முந்தி டிசைன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே மட்டும்தான் இந்த பெரிய பெரிய புட்டா டிசைன் மட்டும்தான் மாறும். ஆனால் இந்த மூணு மெட்டீரியலுமே ஒரே மாதிரி மெட்டீரியல் தான். ரேட்டுமே ரொம்ப மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான். அந்த ரேட்டும் இதுவுமே ஒரே ரேட்டு தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 3000 ரேஞ்சு தான், 5645 ரூபா. ஸோ அதே வந்து 3000 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. இதுதான் ஏன் சாரி சுசித்ரா அந்த பின்னாடி வச்ச சாரியோட ப்ரைஸ். கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன். இதை கொஞ்சம் லைட்டாக மடிச்சிருவோங்க, நான் கட்டணும் இல்லையா அதுக்கப்புறம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம வாங்கின சாரி. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சூப்பர் சூப்பர் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லலையா? அதுக்குள்ளே வீடியோ முடிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த சாரியோட ப்ரைஸும் சொல்லிடுறேன். என்னவா இருக்கும் அதோடய ரியல் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 1785 ரூபா. பட் நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபாங்க. பரவாயில்ல இல்லையா, சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு சாரி மாட்டுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ இதுதான் அதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து 1800 ரூபா ரேஞ்ச் இந்த சாரி. இது நான் எங்கள் அத்தை பொண்ணுக்கே அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். போன தடவை எடுத்து கொடுக்க போகும்போது 1900 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சது வந்து 550க்கு தான் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எங்கள் கூட ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் எங்கள் கூட வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாஃபம் சுசித்ரா.